ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் சூரஜ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அமெரிக்காவில் இன்னுமே தீர்க்கப்படாத ஒரு கொலை கொலைக்கேஸை பற்றி தான் அமெரிக்கன் போலீஸால இன்னுமே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெளிவாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேஸ் தாங்க இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் அமெரிக்காவில் கேன்சஸ் அப்படிங்கிற சிட்டி ரொம்பவே ஃபேமஸான சிட்டி இங்க நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வருவாங்க அந்த சிட்டியில பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஹோட்டலும் இருக்குது அந்த ஹோட்டலுக்கு மத்தியானம் சரியாக ஒன்று இருபதுக்கு ஒருத்தர் வர்றாரு அவர் கோட்டு சூட்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் நீட்டான ஆள் மாதிரியே தெரிகிறாரு அவர் கையில் பேகோ சூட்கேஸோ எதுவுமே இல்லை அவர் கையில் ஒரு டூத் பேஸ்ட்டும் டூத் ப்ரஷும் ஒரு சீப்பும் மட்டும்தான் இருந்தது அவர் நேராக ரிசப்ஷனுக்கு வந்து கேட்டார் எனக்கு ஒரு ரூம் வேணும் தயவுசெய்து கீழே இருக்கிற ரூம் எல்லாம் கொடுக்காதீங்க எனக்கு கொஞ்சம் உயரமான ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு ரெஜிஸ்டர்ல எழுதுறதுக்காக அவருடைய பெயரை கேட்டப்போ ரோலாண்ட் டி ஓவன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவருக்கு பத்தாவது மாடியில் இருக்கிற ஒன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற ரூமை அலாட் பண்ணாங்க அங்கே இருந்த ரூம்பாயை கூப்பிட்டு இவரை கொண்டு போய் அந்த ரூமில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க போகிற வழியில் கிட்ட ரோலாண்ட் சொன்னார் பக்கத்து ஹோட்டலில் விலையெல்லாம் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு அந்த ரூம் பாய் சிரிச்சுக்கிட்டே எதுவுமே சொல்லலை ரூமை திறந்து விட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை போய் லாக் பண்ணிட்டாரு ரோலாண்ட் அடுத்த நாள் மத்தியானம் மேரி சாப்டிக் அப்படிங்கிறவங்க அந்த ரூமை கிளீன் பண்றதுக்காக கதவை தட்டுனாங்க அப்போ அந்த ரூம்ல இருந்து ஒரு சத்தம் வந்தது யார் அது அப்படின்னு சொல்லி அதுக்கு மேரி சொன்னாங்க நான் இந்த ரூமை கிளீன் பண்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கதவு திறந்து தான் இருக்கு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சத்தமும் வந்தது மேரி கதவு திறந்து உள்ள போனாங்க அந்த இடம் பார்த்தாலே ஃபுல்லா இருட்டாவே இருந்தது ஒரே ஒரு டிம்மான டேபிள் லேம்ப் மட்டும்தான் அந்த ரூமில் எரிஞ்சுக்கிட்டும் இருந்தது மேரி ரூமை கிளீன் பண்ணிட்டு வெளியே வந்தப்போ ரோலன் சொன்னார் அந்த கதவை பூட்ட வேண்டாம் என் நண்பர் ஒருத்தர் வருவாருன்னு சொல்லி சரின்னு சொல்லி மேரி அந்த ரூமை பூட்டாமல் கிளம்பியும் போயிட்டாங்க ஒரு நாலு மணி நேரம் கழித்து அந்த ரூமில் இருக்கிற பழைய டவலை மாற்றிட்டு புது டவல் வைக்கிறக்காக மேரி போனாங்க அப்போ அந்த ரூம் பூட்டப்படாத நிலையிலே இருந்தது மேரி மெதுவாக கதவை திறந்து பார்த்தாங்க அங்க ரோலண்ட் ஃபுல் கோட்டு சூட்டோட பெட்டில் படுத்து தூங்கிக்கிட்டும் இருந்தார் அந்த டவலை மாற்றிக்கிட்டு வரும்போது மேரி டேபிள் மேல ஒரு பேப்பர்ல எழுதியிருந்த குறிப்பா பார்த்தாங்க அதுல இருந்தது என்னன்னா பதினஞ்சு நிமிஷத்துல திரும்ப வந்துருவேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மேரிக்கு அந்த ரூம் ஒரே மர்மமா தெரிஞ்சது அதனால உடனே வெளியவும் வந்துட்டாங்க அடுத்த நாள் மறுபடியும் பத்தரைக்கு மேரி அந்த ரூமை கிளீன் பண்றக்கு போனாங்க அப்போ அந்த ரூம் வெளியே இருந்து பூட்டப்பட்டிருந்தது மேரி தான் கையில இருந்த மாஸ்டர் கீய ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தப்போ அவங்களுக்கு ஒரு பேர் காத்துக்கிட்டு இருந்தது அது என்னன்னா ரூம்ல ஒரு ஓரத்துல அந்த டேபிள் லேங் பக்கத்துல ரோலண்ட் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு மேரி ஒரு நிமிஷம் பதறி போயிட்டாங்க வெளியே இருந்து பூட்டிருக்குது அப்படின்னா இவரை யாராவது உள்ள வச்சு பூட்டிட்டாங்களா இல்ல இவரு பெரிய மேஜிஷியனா அப்படின்னு சொல்லி குழம்பியும் போனாங்க அந்த ரூமுடைய டெலிஃபோனுக்கு ஒரு காலும் வந்தது அதை நம்ம ரோலர் அட்டன் பண்ணிவிட்டு சொன்னார் நோ டான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட் ஐஎம் நாட் ஹங்க்ரி ஐ ஜஸ்ட் ஹேட் த பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டான் எனக்கு பசிக்கலை நான் இப்போ தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தேன் அப்படின்னு மேரி அந்த ரூமில் இருக்கும்போது ரோலன் மெதுவாக கிட்ட பேச்சு கொடுத்தாரு உங்கள் என்ன உங்களுக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க நீங்கள் எத்தனை ரூமை பார்க்குறீங்க இங்கே எப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் வந்து தங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த கேள்விகள்லாம் இந்த கேள்விகளுக்கு எல்லாமே அவசர அவசரமா பதில் சொல்லிட்டு மேரி அங்கிருந்து வெளியவும் வந்துட்டாங்க மேரி மறுபடியும் நாலு மணி நேரம் கழிச்சு அந்த ரூமுக்கு போனப்போ இந்த தடவை ரூம் உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்தது ரோலான் கூட சேர்ந்து இன்னொரு நபருடைய குரலும் கேட்டுச்சு மேரி மெதுவாக கதவை தட்டாங்க அப்போ அந்த இன்னொரு குரல் கேட்டுச்சு யாரு அப்படின்னு மேரி சொன்னாங்க நான் ரூம் சர்வீஸ் டவல் வைக்கிறக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அந்த புது குரல் சொல்லிச்சு எங்களுக்கு இங்க டவல் தேவையில்லை ஆல்ரெடி இங்க நிறைய டவல்ஸ் இருக்கு அப்படின்னு மேரிக்கு தெரியும் அவங்க அங்க இருந்த டவல்ஸை எல்லாத்தையுமே வாஷ் பண்றதுக்காக கொண்டு வந்துட்டாங்க உள்ள வேற டவல்ஸ் கிடையாது அப்படிங்கிற விஷயம் ஆனாலும் அங்க ஏதோ சீரியஸான டிஸ்கஷன் போகுது அதனால நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டாங்க அடுத்த நாள் அந்த ஹோட்டலில் இருக்கிற டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ரூம்பாயை கூப்பிட்டு சொன்னார் ரூம் நம்பர் ஒன் ஜீரோ ஃபோர் சிக்ஸில் இருக்கிற ஃபோன் ஒழுங்காக வைக்கலை அவங்கக்கிட்ட ஒழுங்காக வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ரூம்பாய் போய் பார்த்தப்போ டூ நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வெளியே தொங்க விட்டுருந்துது இருந்தாலும் வேற வழி இல்லை கிட்ட இதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கதவை தட்டினாரு ரூம்பாய் அப்போ உள்ளே இருந்து யாரு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வந்தது அதுக்கு நம்ம ரூம்பாய் சொன்னாரு உங்களுடைய டெலிபோன் ஒழுங்கா வைக்கல அதை தயவு செய்து ஒழுங்கா வைங்க அப்படின்னு மறுபடியும் எந்தவித சத்தமுமே இல்லாம இருந்தது ரூம்பாய் நினச்சாரு ஒருவேளை உள்ள இருக்கிறவர் நல்லா குடிச்சிட்டு படுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் பேசாம திரும்பி வந்துட்டாரு மறுபடியும் பத்து நிமிஷம் கழிச்சு ரூம்பாயை டெலிபோன் ஆப்ரேட்டர் கூப்பிட்டாரு இன்னுமே அவங்க ஃபோனை ஒழுங்கா வைக்கல போய் வைக்க சொல்லு அப்படின்னு ரூம் பாய் மறுபடியும் கதவை தட்டினாரு ஆனா உள்ள இருந்து எந்தவித சத்தமுமே இல்ல கதவு உள்ள இருந்து பூட்டப்பட்டிருந்ததுனால வேற வழியே இல்லாம ரூம் பாய் தன்னுடைய மாஸ்டர் கீயை எடுத்து அந்த ரூம் திறந்தாரு ரூம் பாய் அங்க பார்த்தப்போ ரோலண்ட் ஃபுல்லா கோட்டு சூட்டை போட்டுட்டு அந்த பெட்டில படுத்திருந்தாரு நல்லா குடிச்சிட்டு படுத்திருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த போனை எடுத்து வச்சுட்டு நம்ம ரூம் பாய் திரும்பவும் வந்துட்டாரு அதுக்கப்புறம் அவரு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும் செஞ்சாரு அந்த ரூமை நான் மாஸ்டர் கீ யூஸ் பண்ணி திறந்தேன் அவர் திறக்காததுனால அப்படின்னு மேனேஜரும் சரி அப்படின்னு சொல்லி அக்செப்டும் பண்ணிட்டாரு மறுபடியும் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அந்த ரூம் பாயை கூப்பிட்டு சொன்னாரு இன்னுமே போன் ஒழுங்கா வைக்கலை அவங்க கிட்ட ஒழுங்கா வைக்க சொல்லு அப்படின்னு ரூம் பாய் சொன்னாரு நான் இப்பதான் அந்த போனை போய் சரியா வச்சுட்டு வந்தேன் சரி நான் மறுபடியும் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எரிச்சலோட போனாரு அந்த ரூம் பாய் அந்த ரூம் இந்த தடவையும் உள்ள இருந்து பூட்டப்பட்டிருந்தது ரூம் பாய் மறுபடியும் மாஸ்டர் கீ யூஸ் பண்ணி அந்த ரூம் திறந்தப்போ ரோலண்ட் எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லாம நிர்வாணமா படுத்திருந்தாரு அதை பார்த்த நம்ம ரூம்பாய் பாய் நினைச்சாரு போத அதனால அதனாலதான் இப்படி படுத்திருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த போனை மறுபடியும் எடுத்து வச்சுட்டு வந்துட்டாரு மறுபடியும் அந்த டெலிபோன் ஆப்ரேட்டர் கூப்பிட்டு சொன்னாங்க இன்னுமே அந்த போனை சரியா வைக்கல அப்படின்னு ரூம் பாய் மறுபடியும் அந்த கதவை திறந்து பார்த்தப்போ அவருக்கு ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருந்தது கதவை திறந்தப்போ அந்த ரூம் ஃபுல்லா ரத்த வெள்ளத்துல இருந்தது பெட்டு முழுக்கவே ரத்தமா இருந்தது அவரு திரும்பி பார்த்தப்போ ரோலண்ட் ஒரு மூளையில சுருண்டு உக்காந்து நல்லா உத்து பார்த்தப்போ அவருடைய தலை வெட்டப்பட்டு அவருடைய கையில கொடுக்கப்பட்டிருந்தது அவரு நிர்வானமாகவும் இருந்தாரு உடனே அந்த ஆபீஸ் பாய் பயந்து ஓடி போய் அவருடைய மேனேஜர் கிட்ட சொன்னாரு மேனேஜர் உடனே போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணார் போலீஸ் வந்து அந்த ரூமை பார்த்தப்போ ரூம் முழுக்க முழுக்க ரத்தமாக இருந்தது அந்த ரூமில் ஒரு ட்ரெஸ்ஸோ டவலோ இல்லனா இவர் யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷோ பேஸ்ட்டோ சோப்போ எதுவுமே இல்லை இவர் யூஸ் பண்ண எந்த பொருளுமே அந்த ரூமில் இல்லை போலீஸ் ரிசப்ஷனில் விசாரிச்சப்போ ரிசப்ஷனில் சொன்னாங்க இன்னைக்கு காலையில இருந்து யாருமே இந்த ஹோட்டலுக்கு வரல அப்படின்னு அப்போ இந்த ஹோட்டலுக்கு கடைசியா வந்த நபர்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட் ரெண்டு பொண்ணுகளை சொன்னாங்க ஒரு பொண்ணு பேரு ஜீன் ஓவன் ஜீன் ஓவன் அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட பொழுத கழிக்கிறக்காக ஒரு நாள் வந்து அங்க தங்கி இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூம் நம்பர் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் அவங்கள விசாரிச்சப்போ அவங்க சொன்னாங்க நேத்து நைட்டு அந்த ரூம்ல ஒரே சத்தமா இருந்தது ஒரு ஆணோட குரலும் ஒரு பொண்ணோடைய குரலும் கேட்டுச்சு அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இதை நான் கூப்பிட்டு ரிசப்ஷனுக்கு சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு சொல்லி நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா விஜின் கே ஸ்காட் அப்படின்னு சொல்லி ஒரு கால் கேர்ள் அவங்க அவங்களுடைய கஸ்டமரா பாக்குறக்காக ஒன் ஜீரோ டூ சிக்ஸ் அப்படிங்கிற ரூம் நம்பருக்கு வந்திருக்காங்க ஒரு மணி நேரமா வெயிட் பண்ணி அவங்க கஸ்டமர் வராததுனால அவங்க நாலு மணிக்கே கிளம்பியும் போயிட்டாங்க இந்த ரோலாண்ட் டி ஓவனை பத்தி அமெரிக்கன் சிட்டிசன் பட்டியல தேடி பார்த்தப்போ அமெரிக்கால அப்படி ஒரு நபர் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டும் வந்தது இது போலீஸுக்கு மறுபடியும் பெரிய குழப்பத்தை உருவாக்குச்சு இந்த ரூம்ல இந்த ரோலாண்டோடைய குறிப்புகளோ இல்ல ஐடி கார்டோ எதுவுமே இல்லாததுனால அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாத லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு அவரை பத்தின தகவல்களை பேப்பர்ல கொடுத்து தேடியும் பார்த்தாங்க அப்ப பல பேர் வந்தாங்க ஆனா அது எதுவுமே இவருடைய ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகவும் இல்ல இப்படி இருக்கும் போது போலீஸ குழப்பற மாதிரி இன்னும் ரெண்டு விஷயம் நடந்தது ஒரு நபர் போலீஸ் கிட்ட வந்து சொன்னாரு நான் ஒரு தடவை என்னுடைய காரை ஓட்டிக்கிட்டு வரும்போது ரோலான் டி ஓவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் காரை தடுத்து நிறுத்தினாரு அவர் சொன்னார் உங்கள் காரை பார்த்துன்னா டாக்ஸின் நினச்சிட்டேன் என்னையா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அவர் ட்ரெஸ்ஸு எதுவுமே போடாமல் ஒரு அண்டர்வேர் மட்டும்தான் போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொன்னார் இந்த ஹோட்டலுக்கு பக்கத்து ஹோட்டல் மேனேஜர் வந்து சொன்னார் இந்த நபர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் ஹோட்டலில் தான் தங்கியிருந்தார் அப்போது இவருடைய பேரு மைக்கேல் ஆஞ்சலோ அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு போலீஸுக்கு இந்த சம்பவம் இன்னுமே பெரிய குழப்பத்தை உருவாக்குச்சு மூணு மாதம் வரைக்கும் போலீஸ் இவருடைய பாடியை வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குமான்னு ஆனால் யாருமே கிளைம் பண்ணால் வராததுனால வேற வழியே இல்லாமல் இவருடைய உடம்ப புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கும் வந்தாங்க அப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வந்தது அவரை புதைக்கும் போது புதைக்க கூடாது நல்ல ராஜ மரியாதையோட புதைக்கணும் அதுக்கு வேண்டிய பணத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தது அந்த கால் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எதுவுமே பேசாம கட் பண்ணிட்டாங்க அவரை புதைக்க போற அன்னைக்கு ஒரு பொக்கேவும் ஒரு லெட்டரும் கொஞ்சம் பணமும் வந்தது அந்த பொக்கேக்கு கீழே ஒரு வாக்கியம் எழுந்திருந்தது அது என்னன்னா லவ் ஃபார் எவர் லூசி அப்படின்னு அந்த பொக்கே எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அந்த டெலிவரி பாயை பிடிச்சி போலீஸ் விசாரிச்சாங்க அதுக்கு அந்த டெலிவரி பாய் சொன்னார் இது புக் பண்ண இடம் வேற டெலிவரி பண்ணுறது மட்டும்தான் என்னோடய வேலை அப்படின்னு இத்தனை வருஷமாயும் இறந்தவருடைய உண்மையான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல அதே மாதிரி அந்த பூட்டப்பட்ட ரூமுக்குள்ளே யார் வந்தாங்க இந்த கொலை எப்படி நடந்தது அப்படிங்கிற விஷயம் இன்னுமே மர்மமாகவே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ